நம்முடைய மூதாதையர் திருவள்ளுவர் ஐயா வந்து அரசனுடைய நீதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அது நீதி தவறின மன்னன் எப்படி ஆட்சி பண்ணுனா என்ன மாதிரி மக்களுடைய சாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. கொலை மேற்கொண்டாரீர் கொடியதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேண்டு அப்படிங்காங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, குடிகளை வருத்தி நீதியற்றவைகளை செய்யும் அரசன் கொலை செய்கின்றவர்களை விட கொடியவன் ஆவான் அப்படின்னு ஐயா பதிவு பண்ணுறாங்க. அதான் வந்து நீதியே இல்லாத ஒரு அரசன் ஒரு ஆட்சி செஞ்சார்னா அது மக்களை வந்து கொலை செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஐயா பதிவு பண்ணுறாங்க. அடுத்தபடியாக வந்து திருவள்ளுவர் ஐயா வந்து அரசர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி பதிவு பண்ணுறாங்க. அது என்னங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. திருப்பி சொல்கிறான், வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி அதாவது செங்கோலை ஏந்தி அரசன் குடிகளிடம் பொருள் வேண்டுதல் வேண்கொண்டு நின்று வழி செல்வோரிடம் பொருள் பறிக்கும் கொள்ளையனை நோக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஆட்சிக்குரிய செங்கோல் உள்ள அரசர்கள் வந்து பொருள் பறிக்கிற விஷயம் எடுத்துக்கோங்க. பொருள் அது வந்து வேல் கொண்டு நின்று வழிபறி பறிப்பாங்க தெரியுமா, வழி வழி செல்வோரிடம் பொருள் பறிக்கும் கொள்ளையனை ஓக்கும் அப்படிங்கிறாங்க. கொள்ளை கூட்டம்ங்காங்க ஐயா திருவள்ளுவர் ஐயா. இன்னைக்கு என்ன நிலைமையில நம்மளை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஜிஎஸ்டி அதை எது போட்டு மக்களை போட்டு பந்தாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கொள்ளை கூட்டம்ங்கிறாங்க திருவள்ளுவர் ஐயா. இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு விட தெரியணும் மக்களுக்கு. வணக்கம் அன்பு நண்பர்களே. இடமா இப்போ பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய பயங்கரமான ஒரு ரகசியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும், வருங்கால தலைமுறைகளுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து 1600 கிலோமீட்டர் நீளம் சதுர கிலோமீட்டர் நீளம் உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் 180 கிலோமீட்டர் 180 சதுர கிலோமீட்டர் சரியா. இப்போ இந்த மலைகளுடைய முழு ரகசியம் என்ன, ஏன் வந்து நம்மளால அதை வந்து முழுவதும் வந்து கைப்பற்ற முடியல, என்ன காரணம், மக்களுக்கு இதை கொண்டு நம்ம நாடுக்கும் உலக நாடுகளுக்கும் என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதுல வரக்கூடிய முக்கியமான அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு காற்று தான் இதை வந்து பெரிய லெவல்ல உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஒரு பருவநிலையில சீரமைக்கக்கூடிய ஒரு காற்று வந்து அங்கே வந்து உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கு. இது இன்றைய நேரத்தில் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாகவே நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வ சக்தி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னா, அந்த பல ஆறுகள் ஓடைகள் நீர்வீழ்ச்சிகள் நிறைய மரங்கள் நிறைய பறவைகள் நிறைய மிருகங்கள் அபூர்வ வகையான தாவரங்கள் நிறைந்த பூமி வந்து நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இப்ப நான் சொல்றேன், அது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்க வந்து எத்தனை ஆறுகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்ரா பீமா சாலக்குடி சித்தாறு கோதாவரி கபினி காளி கல்லாயி காவிரி கொய்னா கிருஷ்ணா குண்டலி மகாலேஸ்வர் மலபிரமா மணிமுத்தாறு நேத்ராவதி பச்சையாறு பரம்பிக்குளம் வைகை பொன்னாறு சரஸ்வதி சாவித்திரி சிராவதி தாமிரபரணி தபதி பூங்கா வீணா ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகும் ஆறுகள் பட்டியலில் வச்சிருக்காங்க. குற்றாலம் அகஸ்தியர் அருவி சுருளி அப்பே சுஞ்சனா சூட்டே சோகா சாலக்குடி கள்ளக்கட்டி உஞ்சலி
பான தீர்த்தம் சத்தோடு சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி ஆகிய நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த இடமாக காணப்பட்டது என இருந்த மலை தொடர்ச்சியில் உள்ள அருவிகள் பட்டியல் நீளமானது கோவா பாலக்காடு போன்ற கணவாய்களுக்கும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா அமேசான் காடுகள் கிழக்கு இமயமலையை உள்பட உலகில் பல்லுயிர் வளர்ச்சிகளை ஊக்குவிக்கும் 18 காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் முதலிடம் 180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மலைக்காடுகள் இந்தியா நிலப்பரப்பில் 6% இந்தியாவில் 30% வன உயிர்களும் 14% தேசிய பூங்காக்களும் 44% வன உயிரியல் சரணாலயங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடங்கும் களக்காடு குண்டந்துறை வீட்டியார் புலிகள் காப்பகம் புதுமலை புலிகள் காப்பகம் அகத்தியர் மலை நீலகிரி உயிர்கோள் காப்பகம் மற்றும் இந்திரா காந்தி தேசிய பூங்கா பந்திரப்பூர் உள்ளிட்ட பல தேசிய பூங்காக்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைக்காவிரி வயநாடு உள்ளிட்ட ஏராளமான இடங்களும் காட்டுயிர்கள் வாழ்விடங்களும் மற்றும் பறவைகள் வாழ்விடங்களும் அமைந்துள்ளன சபரிமலை ஐயப்பன் கோயில் பழனிமலை முருகன் கோயில் கற்புக்கரசி கண்ணகி மலை போன்ற கோயில் கற்புக்கரசி கண்ணகி கோயில் போன்ற ஆன்மீக தலங்களும் இந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன மலைகளின் அரசியான உதகை மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானல் ஏழைகளின் உதகை எனப்படும் ஏற்காடு போன்ற கோடை வாசஸ்தலங்களும் சுற்றுலா பயணிகளை கவரும் தேக்கடியும் இதில் அமைந்துள்ளன இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ரகசியங்கள் பொக்கிசங்கள் நிறைய அதை வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்றதுக்கு இல்லை இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்க இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது தெரியாத ரகசியங்கள் என்னதுலாம் இருக்குது இதில் எப்படி வந்து பணப்பயிர்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை எஸ்டேட் இருக்குது வராது எவ்வளோ ஏலக்காய் விளையுது வராது எத்தனை கிராம்பு மரங்கள் இருக்குது வராது எத்தனை வந்து ஜாதிக்காய் மரம் இருக்குது வராது எவ்வளோ ஜாதி பத்திரி கிடைக்கும் தெரியாது எவ்வளோ லவண பத்திரி கிடைக்கும் தெரியாது எவ்வளோ கிராம்பு கிடைக்கும் தெரியாது எவ்வளோ திப்பிலி கிடைக்கும் தெரியாது எவ்வளோ அக்கரா கிடைக்கும் தெரியாது எவ்வளோ மூலிகைகள் வந்து இங்கே பயிரிட முடியும் தெரியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த மலையுடைய ரகசியங்கள் நமக்கு தெரியாத ஒரு காரணம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் அங்கே உள்ளே வந்து குடிபுகுந்துருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தக அடிப்படையிலேயே மாற்றிக்கிட்டே வருவாங்க நமக்கு வந்து டஸ்ட் டீ நல்லா தெரிஞ்சுக்கிங்க அவங்களுக்கு பெஸ்ட் டீ இனிமே அப்படிலாம் கிடையாது நமக்கு பெஸ்ட் டீ அவங்க டஸ்ட் டீ தான் ஏன்னா அவ்வளோ டீ எஸ்டேட் வந்து அங்கே இருக்குது அவ்வளோ எஸ்டேட்ல உள்ள பறிக்கக்கூடிய ஒவ்வொரு தேயிலைகளும் எங்க போகுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு நமக்கு எது வருதுன்னா டஸ்ட் டீ தான் வரும் ஏலக்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே வெளிநாடுகளுக்கு போகும் செகண்ட் தேர்ட் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும் இப்படிதான் இன்னையுடைய காலங்கள் இது வந்து எவ்வளவு லாபமான தொழில்கள் அங்கே நடத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கவனிக்காம பராமரிக்காம அப்படியே கிடப்புல போட்ட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து சரியான ஒரு பணப்பயிர்கள் நிறைந்த ஒரு அந்த பெரிய உலகம் அது நாடுங்கிறத விட ஒரு உலகம் அது 1,180,000 கிலோமீட்டர் உள்ள அந்த பரப்பளவு சதுர பரப்பளவு அது வந்து கிட்டத்தட்ட வந்து 900 feet வந்து உயரம் கூடினது அதாவது மினிமம் அது வந்து 2,500 வந்து உயரம் உள்ள ஒரு இடம் ஏன்னா வந்து நீங்கள் கொல்லிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு சம ஹைட்டு 3,500 feet வரைக்கும் போயிடும் அந்த அளவுக்கு உள்ள உயர்ந்த மலைகள் உள்ள இடங்கள் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்து வடக்க உள்ள அந்த முக்கியமான அதாவது வந்து பூனை வரைக்கும் போய் அது போய் சேரக்கூடியது ஏன்னா அதில் ஒர்க்கக்கூடிய பணப்பயிர்களை இன்னைக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு தயாராக இல்லை எந்த அரசாங்கமுமே அதுக்கு வந்து முற்படலை இன்னைக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அந்த இடம் காணாமலே போயிடும் அதை வந்து நிறைய பாதுகாப்பு மட்டும்தான் அங்கே இருக்க ஒழிய அந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்தலாம்
உலகத்தோடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பொக்கிசம், இந்தியாவுடைய மிகப்பெரிய பொக்கிசம் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இன்னைக்கு அதை பற்றிய ஒரு நடவடிக்கையும் இல்லாத ஒரு பலகீனமான ஒரு அரசு அரசாட்சியாளர்களுடைய பிடியில் இருக்கணுமா? எந்த அரசு ஆட்சியாளர்களாக நினைச்சதான் பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க வந்து அந்த தேயிலை பயிரிட்டு போறாங்க, வழியே நம்ம எதுவுமே பண்ணலை. அவங்க ஆரம்பிச்சு விட்டுட்டா போனாங்க. ஏன்னா தண்ணி நீர் வசதி வந்து நிறைந்த இடம் அந்த இடம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எவ்வளோ ஆறுகள் வந்து கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரஞ்சரமாக இந்தியா ஃபுல்லாக ஆறுகளை ஃபுல்லாக உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். ஆனால் இன்னைக்கு வந்து ஜாதிக்காயையும் கிராம்பையும் லவங்கத்தையும் சாம்பிராணி மரங்களையும் குங்கிலிய மரங்களையும் குந்திரிக்க மரங்களையும் அதை வந்து எதுவுமே எந்த பராமரிப்பு இல்லாமல் அங்கே என்ன நடக்குது, அங்கே அந்த ஜீவராசிகளுக்கு தேவையான நீர் வரத்து நீர் வழக்கி சாப்பாடு கிடைக்கிற விஷயங்களில் இருந்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம சரியாக வந்து பயன்படுத்தாத ஒரு கோழைத்தனம் தான் சொல்லக்கூடிய சரியான விஷயம்னு யாரும் சொல்லவே முடியாது. வந்து அங்கே என்ன மாதிரி பயிர் பண்ணலாம், அங்கே பணப்பயிர்கள் என்னென்னலாம் விளையும், அது எப்படி ரிசர்ச் பண்ணணும், எப்படி அபூர்வமான தாவரங்களை எப்படி ரிசர்ச் பண்ணணும், அங்கே இருக்கிற வந்து அபூர்வமான விலங்கினங்களை எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்தணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய அருள்படுற மாதிரியாது. ஏன்னா இந்தியா வந்து வல்லரசாகக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசங்கள்லாம் நம்ம கையில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. வரக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து இதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன பயிரிடணும், எப்படி பயிரிட வேண்டும் அப்படிங்கிற முழு ஆய்வை இஞ்சி பை இஞ்சாக இறங்கி, அதாவது 1600 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய எல்லைகள் உட்பட்டது. இதை மட்டும் பேணி பாதுகாத்தாலே உலகத்துடைய நம்மளுடைய கடன், இந்தியாவுடைய கடனையே தமிழ்நாடு நினைச்சா அடைக்க முடியும். இந்த அளவுக்கு மிகப்பெரிய வருமானம் நிறைந்த ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய அகில் மரம் என்னாச்சு, தேவதாரு என்னாச்சு, சந்தனம் என்னாச்சு, செஞ்சந்தனம் என்னாச்சு, சட்ட ரீதியா அரசாங்கமே நேரே இருந்து அரசாங்கமே அந்த முழு இடத்தையும் கைப்பற்றி அந்த இடங்கள்ல வந்து அந்த மரங்கள் கணக்கு எடுத்து அந்த அதாவது வந்து உற்பத்தி பயிரை அதிகமாக்கணும். அங்கே வந்து வெள்ளாமைகள் வந்து புதிய புதிய மரங்கள், ஜாதிக்காய் மரம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை, சரியான விஷயங்களை, அதாவது வந்து நம்மளுடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய பலமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான். பணப்பயிர்கள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது எதெல்லாம் நீங்கள் இறக்குமதி பண்ணுதீங்களோ அவ்வளோத்தையும் அங்கே விளைவிக்க முடியும் நண்பர்கள். அங்கே வந்து இன்னைக்கு எந்து நீங்கள் குங்குமப்பூருக்கு வருங்க, காஷ்மீரில் இருந்தால் வரும், ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்படி வந்து ஒரு அதாவது வந்து ஒரு கிளைமேட் உள்ள இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சரியான முறையில் இப்போ அதை வந்து பயன்படுத்த தெரியாத ஒரு அரசியல் கூட்டம் ஓடிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இப்படியே தான் ஓடிக்கிட்டாங்க. ஒழிய தெரிஞ்சு நின்று அடிக்கிறதுண்டான ஒரு அரசியல் சூழ்நிலையை வந்து இன்னும் உருவாகமலையே இருந்துருக்கு. எல்லாம் வந்து நம்மளுடைய அரசாங்கமே எப்படி மாறிட்டு வருது அப்படின்னா வறுமை கஷ்டம், அடுத்த சூழ்நிலை எனவே கடன் வாங்கி தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்படும். மொத்த அரசும் இந்திய அரசும் எல்லாமே வந்து கடன் வாங்கி தான் கடன்காரங்களாக தான் உலக நாடுகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை அந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம மாறணும், கண்டிப்பாக மாறணும். அப்போ பணப்பயிர்களுக்கு போங்க, இதெல்லாம் வந்து பணப்பயிருன்னு சொல்கிறத விட இது பொக்கிசமான ஒரு பயிர்கள். இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் செல்வங்களை வந்து ஈட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை வந்து அங்கே வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் செய்யணும், ப்ரைவேட்டுக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அரசாங்கம் இருந்து செய்யக்கூடிய அந்த தலைவர்களை தான் நம்ம கேள்வி இருக்கோம், அந்த காரியங்களை செய்யக்கூடிய தலைவர்கள்.
அவங்கதான் வந்து இருந்து அந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய தகுதியானவர்கள் அப்படிங்கறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த மலைகளின் அருமை அத்தியாவசியம், அதை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பத்தி திருக்குறான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து நமக்கு அறிவுறுத்துது. அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. திருக்குறான் வசனம் வந்து அத்தியாயம் வந்து 31 லுக்மான்ங்கிற ஒரு ஆயத்துல இருந்து எடுத்திருக்கோம். இது வந்து என்ன சொல்றான் இறைவன் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வானங்களை தூண்கள் இன்றியே படைத்திருக்கிறான், அதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். பூமியில் அது உங்களை கொண்டு அசைந்து விடாதிருக்கும் பொருட்டு அசையாத மலைகளையும் அதில் ஆக்கி வைத்தான். இன்னும் ஒவ்வொரு விதமான பிராணியையும் அதில் அவன் பரவச் செய்தான். மனிதர்களே, அல்லாஹ்வாகிய நாமே வானத்திலிருந்து நீரை இறக்கி வைத்தோம். பின்னர் புற்பூண்டுகள் அழகான ஒவ்வொரு வகையிலிருந்தும் அதில் நாம் முளைக்கச் செய்தோம் அப்படின்னு இறைவன் பதிவு பண்றான். இதோட விளக்கம், பூமி வந்து விரிவடைந்து விடாத அளவுக்கு நம்ம வந்து மலைகளை வந்து அதுக்கு வந்து அது அதை வந்து இப்போ ஒரு பேப்பர் வெயிட் இருக்குன்னு வச்சுங்களா, ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி, அதாவது அந்த கீழே பேப்பர் பறந்து விடாம இருக்கிறதுக்கு பேப்பர் வெயிட் வைப்போம் பாருங்க. அதே மாதிரி பூமி வந்து விரிவடைந்து விடாம இருக்கிறதுக்காக நம்ம அங்கிருந்து மலைகளை வந்து படைச்சிருக்கோம், வானங்களை வந்து தூண்கள் இன்றி தூண்கள் இல்லாமல் படைச்சிருப்போம் அப்படின்னு இறைவன் சொல்றான். அடுத்தபடி என்ன சொல்றான்னு பாருங்க, இன்னும் ஒவ்வொரு விதமான பிராணிகளையும் அதில் அவன் பரவச் செய்தான். மனிதர்களே, அல்லாஹ்வாகிய நாமே வானத்திலிருந்து நீரை இறக்கி வைத்தோம். பின்னர் புற்பூண்டுகளின் அழகான ஒவ்வொரு வகையிலிருந்தும் அதில் நாம் முளைக்கச் செய்தோம் அப்படின்னா, அப்படி வந்து மலைகளை வந்து படைச்சி அதுல நிறைய ஜீவராசிகளை நம்ம வந்து அதுல வந்து நம்ம உண்டாக்கி மலையை வந்து நம்ம பொழிய செய்யறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் வந்து நமக்காக நிறைய விஷயங்களை வந்து உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் சர்வத்தையும் படைச்சு கொடுத்துருக்கான். இன்னைக்கு நம்ம அழிச்சுக்கிட்டே வரோம். இன்னைக்கு மலைகள் என்ன நிலையில நம்ம வந்து நொறுக்கி ஜல்லியாக்கி குண்டுக்கல்லாக்கி கிரஷர் பொடியாக்கி அந்த மலைகளே இல்லாம ஆக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இங்க உருவக்கூடிய ஒவ்வொரு கற்களும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க, எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பூகம்பங்களும் நில அதிர்வுகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு கல்லை நீங்க உருவ உருவ அங்க ஒரு உயிர் வந்து சாக போகுது அப்படிங்கறத வந்து நீங்க மனசுல வச்சுக்கீங்க. எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பாக மலைகளை உடைக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்க கூடாது அப்படிங்கறது ஒரு தாழ்மையான விஷயமா பதிவு பண்றோம். வரக்கூடிய தலைவர்கள், இனிமே வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற தலைவர்களும் சரி, ஆளப்போகின்ற பெருங்குண்ட தலைவர்களும் சரி, இந்த மலைகளை உடைக்கிறதுக்கு நீங்க வந்து அனுமதி வந்து ரத்து பண்ணணும், அதை வந்து முதல்ல அமுல்படுத்தணும். மலைகளை உடைக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்து வலிமையா ஏற்றணும். அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கல்லுகள் பாறைகள் கிரசர் போட்டு வேணும்னா, பூமிக்கு கீழே இருக்கு கல் பாறைகள், அதை உடைக்கிறதுக்கு மைனிங்ல இருந்து அனுமதி கொடுங்க. மைனிங் ரொம்ப கவனமா செயல்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் இருக்கு. பூமிக்கு அடியில அற்புதமான பல வகையான ஜாதி கற்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பேணி பாதுகாக்கணும். அது போக என்னன்னா, சாதாரண ப்ளூ மெட்டலுக்கு மட்டும் பூமிக்கு கீழே உள்ளதுக்கு அனுமதி கொடுங்க. பூமிக்கு மேல உள்ள மலைகளை உடைக்கிறதுக்கு உடனே அனுமதி வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம வலியுறுத்துறோம். வேத விதிப்படி நில்லு, நல்லூர் மேவும் வழியினை வேண்டியில் செல்லு, சாதக நிலையை சொல்லு, கொல்லா சண்டாள கோபத்தை சாதித்தே கொள்ளும், விஞ்ஞான பாதையில் ஏறு, சுத்த வேதாந்த வெட்ட வழியினை தேறு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோர் காணந்தம்மாம் வழி கூறு, உங்களை வந்து தொட்டவங்க உங்களை வந்து வந்து அடைந்தவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
சண்டாள கோபத்தை சாதித்தே கொள். அந்த கோபத்தை வந்து வென்று எடுக்கணும், கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லவர் கூட போய் சேருங்க அப்படிங்கிறாங்க. நல்லவர் கூட சேர்ந்து வேதங்கள் விதிப்படியே வந்து நில்லுங்க, வேதத்தை உங்களுக்கு முழு கொடுத்த வேதத்தை வந்து கடைபிடிங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஏகாந்த வழியை நீங்கள் வந்து சென்றடைங்க அப்படிங்கிறாங்க. தூட்சணமான வழிக்குள்ளே போகாதீங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, போனால் அஞ்ஞானத்தை வந்து விட்டு விலகுங்க, ஏகாந்தத்தில் இருங்க. ஏக இறைவன் ஒருவன் தான் இருக்கான், ஒருவன் என்ற தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க எல்லா வேதங்கள்லையும். அந்த இறைவனை வந்து பிடிங்க, பற்றி பிடிங்க அப்படிங்கிறாங்க. அண்டினோர்க்கு அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, அண்டினோர்க்கு உங்களை வந்து உங்களோட வந்து பழக வந்தவங்களுக்கு வந்து ஆனந்தம்னா என்னன்னு காமிக்கணுமா, பேரானந்தம்னா என்னன்னு காமிக்கணுமா, இறைவனுடைய பேரின்ப வீடை பற்றி சொல்லணுமா காமிக்கணுமா, இறைவனோட சேர்த்து வைக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. உலக மக்களுக்கு நன்மை செய்யுங்க. அண்டினோர்க்குன்னா எல்லாமே அதில் அடங்கிது. அண்டினோர்க்கு ஆனந்த வீடு அப்படின்னா அது இல்லை, ஃபுல்லாக அடங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் செய்து மக்களுக்கு நிறைய தொண்டு செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை சொல்லி வராங்க. அடுத்தபடியாக பார்ப்போம்.